ஆஸ்கர் வாங்கினா குடுப்பாங்க கிரௌனு, குடாலிக்கு வந்தா சாப்பிடணும் இந்த ஆஸ்கர் பிரான். எல்லாம் ஆஸ்கர் எடுத்துட்டு வந்து தலையில வைங்க. காத்துவாக்குல ரெண்டு காதல் காலையிலே முடிஞ்சிருச்சு. எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க மோதல். சோ நாங்க வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். ஃபுட்ஹாலிக். சோ ஃபுட்ஹாலிக்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க அவங்களோட சிக்னேச்சர் மீசா. உமா, நான் உங்களுக்கு அவங்களோட ஸ்டோரி பத்தி நான் சொல்றேன். ஒரு ஃபுட் ட்ரக்ல ஆரம்பிச்சாங்க. இது எக்ஸ்பெஷலி எங்க ஆபீஸ் பக்கத்துல அந்த ஃபுட் ட்ரக் வந்து நான் பாத்துருக்கேன். 2018ல இது எஸ்ஆர்எம் ஈஸ்ட் வந்து ஜான் போர்த்து அங்கேயுமே ஃபுட் ட்ரக் போட்டிருந்திருக்காங்க. அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படியே வந்து ஒரு பலூன் ஃபெஸ்டிவல்ல கூட பண்ணிருப்பாங்க போல. இன்னோவேட்டிவ் அவங்களோட ஃபுட் ட்ரக் ஜர்னி ஸ்டார்ட் ஆகி போய் எங்க வரைக்கும் போயிருக்காங்க. கிளவுட் கிச்சன் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணாங்க. ஜி தான் வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்றோம், ஆனால் இவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. வந்து இன்னும் டேஸ்ட் பண்ணதில்ல, இன்னைக்கு தான் பண்றேன். ஸோ இது வந்து படூர் அண்ட் நம்ம வந்திருக்கிறது ஷோலிங்கநல்லூர். அது அப்படியே பின்னாடி பியூட்டி அப்படியே ஷோலிங்கநல்லூர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ்ல யூனிக்கான விஷயம் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் மிஸ் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ரெண்டு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டியூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் மிஸ் சில்னஸோட புகை வருது. ஸோ இங்க நின்னு அழகா போட்டோ கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகா போட்டோ எடுத்துக்கலாம். அழகான போர்ட்ரேட் இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப கியூட்டா ரொமான்டிக்கா இருக்கு. நின்னு காட்றாங்க. ஆமா, அவங்களும் நிக்கிறாங்க. ஒரு பறவை மாதிரி இருக்கனா நீங்க பேர்டானே மக்கள்ஸ். இதுதான் வந்து மிஸ்டர் கார்த்திக் ஃப்ரம் ஃபுடாஹாலிக். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃபுடாஹாலிக். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபுட் ட்ரக்ல இருந்து இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் சீரியஸ்லி நான் உண்மையாவே சொல்றேன், சோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க அண்ட் சர்ப்ரைஸ் பண்றாங்க அந்த மிஸ்டெல்லாம் வச்சு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் தேம், கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ வீல் பி சர்ப்ரைசிங் வித் யூனிக் டிஷஸ். தேங்க்யூ. எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா வந்து இங்க போர்ட்ரேட், அதுக்கு அங்கே லைட்டிங்லாம் வந்து அவ்வளோ கியூட்டா இருக்கு. ஃபேமிலி, அதுக்கப்புறமா அவங்க லவ்டு ஹேன்ஸை வந்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னா இங்க கண்டிப்பா வரலாம். ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு, ஐ மீன் ரெண்டு டிவிஷன் இருக்கு. எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடலாம். ஒரு ரொமான்டிக்கா நாம கிரியேட் பண்ணனும். ரொமான்டிக்கா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹாட்டன் சோர் சூப் இருக்கும்ல, நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க. அதோட டேஸ்ட் தான், ரொம்ப காரம்னு இல்லை, பட் ஜஸ்டிஃபை ஹாட்டன். ஸோ அந்த சூப்பில் வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ், ரிச் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இதுக்கு வந்து 8.5, பட் அந்த சிக்கன் லெமன் சூப்புக்கு 10 out of 10. அதுதான் செம்ம. எப்பயும் வந்து ஃபுடாஹாலிக் வந்தாங்கன்னா இதை தான் வந்து நம்ம யாஷி ஜி வந்து சாப்பிடுவாங்களா? நான் மேக்ஸிமம் கிட்ஸும் என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் அந்த ஃப்ரைட் ஆனியனோட சேர்த்து சாப்பிடுங்களா? கிரீமி சிக்கன், இட்டாலியன் கிரீமி சிக்கன். கிரீம் டெலிஷியஸ், சூப்பர் ஆக, ரொம்ப ஆக. யூஸ்வலி எனக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் வர சிக்கன் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அந்த மாதிரி க்ரீமி சிக்கனோட ஃப்ரைடு ஆனியன்ஸை சேர்த்து சாப்பிட்றது சூப்பரான ஃப்ளேவராக இருக்குது. சீரியஸ்லி ஜிஞ்சரோட ஃப்ளேவர் பயங்கரமாக தெரியுது. ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டிருக்காங்க போல இருக்கு. இந்த சாஸ்மே இவங்களோட ஹோம்மேட் சாஸ். இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரெட் சில்லி சாஸ். புதுசாக ட்ரை பண்ண சொல்கிறதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ் முடிச்சாச்சு, வெஜ் போகிறோம். சில்லி பேபி கார்ன் ஃப்ரை ஸ்பியாக இருக்குது. ஸ்பெஷல் கார்லிக்கில் நல்லாவே டிப் பண்ணலாம். அந்த இருக்கலாம் அப்படியே காரமாக இருக்கும்போது பயத்தில். அந்த காரம் அவ்வளோ காரம்லாம் இருக்குது. இது காரமா இருக்கும்னு நினைச்சேன். காரமாலாம் இல்ல, கார்லிக்கியா இருக்கும். யா, அந்த டொமேட்டோ சாஸ் பேஸ்ல வந்து கொஞ்சம் கார்லிக் நிறைய போட்டா எப்படி இருக்குமோ, இதுக்கும் இதுக்கும் காம்போ வேற லெவல். இது பேர்லமா என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் கேட்டேன், சிக்கன் ஃப்ளேக்ஸ் அப்படின்ட்டாரு. என்ன போட்டிருக்காங்கன்னா அவுல், அத வந்து மேல போட்டிருக்காங்க. அதுக்குள்ள போயிட்டீங்களா? நான் தான் எப்பயும் ஃபர்ஸ்ட்ல சாப்பிடுவேன். உண்மையிலே சொல்றேங்க, இன்னோவேட்டிவா இருக்கு. ஆமா, அண்ட் கிறிஸ்பி சிக்கன் நிறைய இடத்துல வந்து ரவா போட்டு கொடுப்பாங்க. நிறையா
இன்னோவேட்டிவாக கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி அவுல் வந்துட்டு கொடுத்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் வெரி வெரி கிறிஸ்பி அண்ட் வெரி வெரி டேஸ்டி. பர்வான் மஷ்ரூம், ஆஸ்கார் ப்ரான், சிக்கன் ஃப்ளேக், அஜ்வானி ஃபிஷ் டிக்கா, கிராக்கர் பன்னீர். கிறிஸ்பியாக மட்டும் இல்லை, செம டேஸ்டா. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கை வந்து எடுத்துகிட்டு போகுது. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி டிஷ்ஷஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம அடுத்தது போயிடலாம் ஜி, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைனா இதெல்லாம் இருக்காது. மேல இருக்கிற சாஸ் வந்து மயோ சாஸ். என்ன மயோ சாஸ்னா இந்த மஸ்டர்ட் மயோ சாஸ். ஸோ கிறிஸ்பி ப்ரான் மேலே மஸ்டர்ட் மயோ சாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஃபுட்டே எல்லாம் கிளாப் தட்டுங்க. சூப்பர் அப்ப நான் ப்ரான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா இருக்கு. நீங்க என்ன அடுத்தது பண்ணி? நான் பழக தோஷம் நான் மட்டும் குத்திட்டேன். பழக தோஷத்துல குத்திட்டாங்க. ப்ராணுக்கு அடுத்து வந்து வச்சுட்டு தான் போகணும். வாஸ்துபடி ரெண்டுமே கடல் புஷ்பம். புஷ்பமா? அது நான் வெஜ் இல்லைங்க, கடல்ல இருந்து வர வெஜ். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்குங்களா? சரி, பிரான் சாப்பிட்டாச்சு, ஃபிஷ் போய் ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஞாபகத்துல இருக்கும் போதே ஒரு கருத்து சொல்லிடுறேன். ஆஸ்கர் வாங்கினா குடுப்பாங்க கிரௌனு, புடோ அலிக்கு வந்தா சாப்பிடணும் இந்த ஆஸ்கர் பிரான். ஜாஸ்தியாவே வருது. பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிஷ் பிடிக்கிறவங்க தாராளமா வந்து இத சாப்பிடலாம். Few minutes later. சாய்ஜிரா இல்லையா? ஐயோ. ஓகே, எல்லாம் ஆஸ்கர் எடுத்துட்டு வந்து என் தலையில வைங்க. கிராக்கர் பன்னீர் போடுமா? ஆ சரி. சோ திஸ் இஸ் கிராக்கர் பன்னீர். ஆசியான ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்றதை நினைச்சா இட்ஸ் ஓகே. பட் இட் இஸ் a classy restaurant, you see. கிராக்கர் பன்னீர். ஓகே. வா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பன்னீர் ஒரு மாதிரி சீசி மைனஸ் போட்டு பன்னீரே சீசி சீசி பன்னீரா இருக்கு. வெரி நைஸ். செம்ம கிறிஸ்பியா இருக்கு. வாவ் த வாவ். வெஜ்ஜீஸ் உங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஒரு சட்டிலான ஸோ நம்மளுக்கு எல்லா ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ப்ளூ லகான், இது ஸ்ட்ராபெரி மொஹிட்டோ. சியர்ஸ். வாவ், சிம்பிளி வாவ். எஸ், ப்ளூ கார்லிக் போட்டு நான் எந்த நானும் பார்த்தது இல்லை. ஒரு ஸ்வீட்டான கறி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. எல்லா வெஜிடபிள்ஸும், பீன்ஸ், கேரட், பீஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட்டான மசாலா, மேலே க்ரீம் எல்லாம் போட்டு ரிச்சாக இருக்குது. ஒரு சட்டிலான டேஸ்ட், நான் வேற லெவல். ஸோ திஸ் இஸ் ஆந்திரா ஸ்பைசி வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஆந்திரா பீப்புள்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்கிறத இது வந்து கொஞ்சம் இந்தியனைஸ் இதில் கொடுத்துருக்காங்க. செஷ்வானில் வந்து சாஸ் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாஸோட நல்ல காம்போ. ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? எனக்கு ஃப்ரைட் ரைஸ் விட பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாயிலே வந்து அந்த அரோமா கலந்த ஹை ஃப்ளேவர் பிரியாணி. ஓவர் போரிங் கிடையாது, ஹை ஃப்ளேவர். ஒருத்தர் செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் வாஸ் ஆல்சோ ஒன்
எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு லாஸ்டாக வந்த டெசர்ட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், ஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் பார்க்குறது அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. யூப்பா ப்ரௌனி செமையா இருக்கு, ஐஸ்கிரீம் மாதிரியே ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆமா நல்லா இருக்கானா பாக்குற மக்கள்ஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் என்ன ஒரு காம்போன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்ன வார்த்தை சொல்றது, ஒரு பக்காவான A1 ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி, சும்மா சாஃப்டா இருக்கு. ஐயோ வச்சாலும் திருப்பி இன்னும் எடுக்கணும்னு சொல்லுது. வர்த் த ட்ரை, போய்கிட்டே இருக்கேன். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கொடுத்த ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து கிளாசி, டேஸ்டி, யம்மி, ஸோ பியூட்டிஃபுல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கண்டிப்பாக வந்து ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்றோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பிரீசியான கிரீனரி, அழகான ஆம்பியன்ஸ்ல ட்ரை பண்ண வேண்டிய ரெஸ்டாரண்ட் மக்கள்ஸ். நான் என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன். யாஷிக் ஜியோட செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்க ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. அண்ட் சீரியஸ்லி வந்து ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி ஒரு வர்த்தான ரெஸ்டாரண்ட்ல நான் திரும்பியும் நான் மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்க உமா யாஷிக் ஜி. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள். உங்களுக்கு புதுசு புதுசா நாங்கள் எடுத்துட்டு வருவோம்.